ஸ்மினோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்காக மேக்கப் பண்ண வந்திருக்கோம். எங்கள் காலேஜில் தான் நாங்கள் எப்பயும் வர டைம் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். என் கூட வந்து வாங்க 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 ஸ்வாதி, காவ்யா கேமராக்கு பின்னாடி வந்து திவ்யா இருக்காங்க, அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எப்படி மேக்கப் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்கள் காலேஜில் என்னது பொங்கல் செலப்ரேஷன் பாருங்கள். நாங்கள் ரொம்ப காலையிலேயே போயிட்டதுனால சரி நம்ம சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு கேன்டீன் பக்கம் போனோம். கேன்டீனில் யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கேன்டீனில் அன்றைக்கி ஆரம்பித்து வச்சோம். ஸோ மூணு இட்லி சாம்பார் சட்னியோடு ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு கார சட்னி தரல, ஏன்னா அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது ஒரு வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ என் கூட வந்த ஸ்வாதி, காவ்யா, திவ்யா, நான், நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது வேலையை பார்க்கலாம். டான்ஸ் பசங்களாம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே என்னை வச்சு என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேம் இப்படியே போய்ட்டு இப்படி திரும்புங்க மேம், நாங்கள் இந்த ஷாட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கொஞ்ச நாள் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே எல்லா ஈவெண்ட்லையும் நடக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்டு, நாங்கள் இதுக்கு முன்னாடி போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் இல்லாமல் அந்த லாஸ்ட் மினிட்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு ஷூட் வந்து எங்கள் காலேஜில் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கான மேக்கப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டுட்ருந்தோம், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து போட்டுட்ருந்தோம். இந்த கிளன்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து எல்லாருக்குமே ஈஸியாக சீக்கிரமாக மேக்கப் போடவும் முடிஞ்சது, ஏன்னா டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடிஞ்சது. இதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம மேக்கப் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணி எல்லாரும் ஷூட்டுக்காக அனுப்பிச்சி விட்டாச்சு. எப்படி மறந்தது? சூப்பராக இருந்தது மேம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு காவியா செம்ம வலிப்பா? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ நாங்கள் ரெடியாக போகிறோம். நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்களும் வந்து ஈவெண்ட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வந்து காலேஜே ஏதோ ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த இடத்துல வந்து இருந்தது. சொல்லப்போனால் நம்ம காலேஜ் முடித்து பல வருஷம் ஆகுது, மோர் தென் 10 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷூட் வந்து போயிட்டுருந்தது. இந்த பக்கம் வந்து இந்த சாக்லேட்டு, இந்த அது என்னது மிட்டாய், கயிறு மிட்டாயி, அதுக்கப்புறம் ராட்னம், ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய ஈவெண்ட் கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் வந்து என்னால் இருக்க முடியல. ஸோ வந்து ஆனியை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால நான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். ஷூட்டிங் மட்டும் போயிட்டே இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து பஸ் வந்து ரொம்ப காலியாகவும் இருந்தது, சீக்கிரமாகவும் வந்துருச்சு டிப்போலேருந்து. ஸோ பஸ் ஏறி உட்காந்து வீட்டுக்கு டக்குன்னு வந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.